இந்த பஸ்ல இவ்வளவு வசதிகளா? அண்டே எங்க அப்பா கீழே இருக்க மேல படுக்க, போன் சார்ஜர், ஃபேன், ரீடிங் லைட், சொகுசு சீட்டு. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பேனிக் பட்டன், BS6 தொழில்நுட்பத்துல வந்த 200 பிரம்மாண்டம். முழுசா பார்க்கலாம். நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணுமா அப்படின்னா இனிமே கவலையை விடுங்க. SCTC புதுசா இந்த 200 பஸ்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இவ்வளவு வசதிகள், கேட்கும் போதே தலை சுத்துதே. SCTC சொல்லப்படுற அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு புதுசா 200 பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கு. சீக்கிரமா இந்த பேருந்துகள் வழித்தடத்துல இயக்கப்பட இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. புதிய BS6 தொழில்நுட்பம் கொண்ட இந்த பஸ்ல பயணிகளுக்கு பல்வேறு சொகுசு வசதிகள் எல்லாம் இருக்குங்க. கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தொலைதூரங்களுக்கு பேருந்துகளை இயக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில SCTC அப்படின்னு சொல்லப்படுற இந்த பேருந்துகள் சென்னையில இருந்து நெல்லை, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, கோவை, சேலம், திருச்செந்தூர் அப்படின்னு பல தமிழகத்துல இருக்கிற முக்கிய நகரங்களுக்கு இயக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம எல்லாருமே அன்றாடமா டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஊர்களுக்கு தான் இந்த மாதிரி பஸ்கள் எல்லாம் வந்திருக்கு. தமிழகம் மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்களுக்கும் SCTC சார்பா பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் ஆம்னி பஸ்களுக்கு இணையாதான் அரசு பஸ்களும் இருக்கிறதா நம்ம பெருமிதம் கொள்ளலாம். அந்த வகையில புதுசா இப்போ BS6 ரக பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கு. படுக்கை மற்றும் சூப்பரா உட்கார்ந்துட்டு போற மாதிரியான சொகுசான வசதிகள் எல்லாம் இந்த பஸ்க்குள்ள இருக்கு. கீழ்த்தளத்துல படுக்கை வசதிகளோட கூடிய பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறதுனால இது மூலமா வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் சிரமம் இல்லாம பயணம் செய்ய முடியும். இப்போ அரசு பேருந்துகள்ல ஸ்லீப்பர் வசதி இருந்தாலும் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பெரும்பாலும் கீழே இருக்கைகளும் மேல மட்டும்தான் படுக்கை வசதி இருக்கும். இதனால வயதான பயணிகள், குழந்தைகளோட பயணம் செய்யக்கூடிய பயணிகள் அப்படின்னு படுக்கைகள்ல ஏறி இறங்க ரொம்பவும் சிரமப்பட்ட நிலை ஏற்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் புதுசா இயக்கப்படுற இந்த பேருந்துகள்ல கீழ்தளத்திலையும் படுக்கை வசதி இருக்கிறதா பண்ணிருக்காங்க. புதுசா வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த பஸ்ல பெண்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கற வகையில பானிக் பட்டன் வசதிகளும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மின்விசிறி, மொபைல் சார்ஜர், ரீடிங் லைட் அப்படின்னு பலதுமே இருக்குங்க. இது மூலமா தொலைதூரமா போற பயணிகள் தன்னோட செல்போனை சார்ஜ் செஞ்சுக்க முடியும். சீக்கிரமா வழித்தடத்துல அறிமுகம் செய்யப்பட இருக்கிற இந்த பேருந்துகள் டிப்போக்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான நிறைய வீடியோக்கள், புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி +6 தொழில்நுட்பம் கொண்ட இந்த பேருந்துகள் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களோட இருக்கிறதாகவும், காருக்கு நிகரான தொழில்நுட்பம் கொண்டதாகவும் இந்த பேருந்துகள் இருக்கிறதா ஓட்டுநர்கள் பெருமிதம் கொள்றாங்க. இது கேட்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல. கூடிய சீக்கிரமே இந்த பஸ் எதிர்பார்த்து பல பயணிகள் காத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பிஹேவியர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.